Hi friends, ellorkum vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss poda theriyala appadina stop loss poda kathukenga. Stop loss poda kathukittavanga ungalaoda target neenga enna set pandreengalo and set pandra target ella complete ah hold pannunga. Paathi target la veliya varadhinga. Ipo neenga 500 rupaya neenga stop loss podinga appadina டார்கெட் ஒரு 1000 ரூபாய் வைக்கிறீங்க அப்படின்னா ஓகே டார்கெட் வந்து கம்ப்ளீட்டாக 1000 ரூபாய் போகிற வரையிலும் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு 500 ரூபாய் லாபம் கிடச்சிருச்சு 600 ரூபாய் லாபம் கிடச்சிருச்சு வெளியே வந்துட்டேன் அப்படின்லாம் ராங். ஏன்னா அதெல்லாம் இன்டைரக்ட் லாஸ், அது ப்ராஃபிட்னு நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் லாஸில் தான் சேரும். நீங்கள் 1000 ரூபாய் நீங்கள் தொட்டுவிடாத தான் நீங்கள் வின் பண்ண மாதிரி ஃபஸ்ட் அதை புரிஞ்சுங்க. மேபி 100 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கலாம், 200 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கலாம், 300 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களை மாய் மேஜிக், உங்களை ஏமாத்தும். இந்த ப்ராஃபிட் எடுத்துக்கோ, சூப்பராக க்ரீனில் இருக்குது அமௌண்ட், இன்றைக்கி செம்ம ப்ராஃபிட், இன்றைக்கி எடுத்துக்கணும்னு உங்களோட சைக்காலஜி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ண, நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் வந்து பெரிய லாஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து வால்யூமை பற்றி பார்க்க போகிறோம், அது வேறு கதை. இதை வந்து இந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் அந்த வால்யூமை பார்த்தாலும் சரி, நான் இப்போ என்னோடய வெபினார் நீங்கள் அட்டன் பண்ணாலும் சரி, எந்த யூஸும் கிடையாது. இப்போ என்னோடய வெபினார் நீங்கள் அட்டன் பண்ணி பே பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணால் கூட எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும், ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்களா, 10க்கும் 10 லாஸ் ஆகட்டும் பரவாயில்ல, ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் அந்த ட்ரேடை வந்து, ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, 10க்கும் 10 லாஸ் ஆகிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், அது தப்பு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ஏன்னா 10க்கு 10 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது கிடையாது. நீங்கள் என்ன தான் தப்பாக தாறுமாறாக பண்ணால் கூட 4 ட்ரேடுக்கு மேலே உங்களால் லாஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா. இது வந்து காமன், இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணுமா இருந்தால். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம். அவங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய லைக்ஸ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது, ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் வீடியோஸில் வந்து இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா வீடியோஸில் அதிகமாக அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம் லைக்ஸ், உங்களுடைய முக்கியமான லைக்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களோட லைக்ஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து மோட்டிவேஷன் கிடைக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் கண்டினியூஷன் பண்ணுங்கள், மேலும் பல மடங்கு லைக்ஸ் அதிகமாக எதிர்வாரோன்னு எதிர்பார்க்குறேன். வால்யூம் அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், வால்யூம் அப்படின்னா என்ன அப்படின்னா வர்த்தகமாகுது. ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஒருத்தர் வாங்குகிறாங்க. ஓகே, இந்த கொடுக்கல் வாங்கல் அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து வால்யூம். அதை நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தெரியும், இது ரெட் கலர் வால்யூம், இது க்ரீன் கலர் வால்யூம். ஃபஸ்ட் இந்த ரெட் கலர் வால்யூம் க்ரீன் கலர் வால்யூம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. க்ரீன் கலர் வால்யூம் வந்துட்டால் வந்து பையிங் வந்துடுச்சு, நம்ம வந்து இதில் பையிங் போகலாம் அப்படின்னு பையிங் போகிறதும், ரெட் கலர் வால்யூம் வந்தவுடனே செல்லிங் வந்துடுச்சு, இதில் நம்ம வந்து செல்லிங் போகலாம், அது மாதிரி ஒரு பிளானும் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து க்ரீன் கலர் வந்தால் பையிங் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, ரெட் கலர் இருந்தால் சேலிங் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒன்று புரிஞ்சுங்க, பையிங் பண்ணுறாங்க அப்படிங்களா. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் பையிங் வால்யூம்னு வந்துருச்சு வச்சுங்களாங்களேன். ஸோ இந்த பையிங் யார் பண்ணாங்க ஃபஸ்ட்டு, இந்த பையிங்கை யார் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒருத்தர் கொடுத்ததுனால தான் ஒருத்தர் வாங்குறாங்க. ஓகே, நீ சும்மாவே வெறும் கையில் நீங்கள் இது பண்ண முடியாது. அவங்க கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, சப்போஸ் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து யாருமே உங்களுக்கு வர்த்தகமே ஆகலை, உங்களுக்கு கொடுக்கறதுக்கே யாரும் ரெடியாக இல்லை. நீங்கள் வாங்குறது எவ்வளோ கோடி கணக்கில் கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் போகிறீங்க, அவங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை, அப்போ என்ன பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதை புரிஞ்சுங்க, வால்யூம் க்ரீன் வரும், க்ரீனாக இருக்கட்டும் சரி, ரெட்டாக இருக்கட்டும் சரி, வால்யூம் அப்படின்றது என்ன, ஒன்று ஆல்ரெடி விற்றவன் வாங்குவான், இல்லை வாங்கினவன் விற்பான். ஓகேங்களா, இதில் ரெண்டு நம்ம சரி, இதுக்கு அர்த்தம் என்ன சார் அப்படின்னா, இது அர்த்தம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. க்ரீன் கலர் வால்யூமில் ஏன் இந்த சாலிடாக க்ரீன் கலர் உக்காருது அப்படின்னா, ஒன்று ஃப்ரெஷ்ஷாக வாங்குறோன்னும் ஆல்ரெடி சேல் பண்ணவன் கவர் பண்ணுறாங்களே அந்த ஷார்ட் கவரிங்னு சொல்லுவாங்க. ஸோ கவர் பண்ணுறோன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே டைமில் வந்து அதில் வந்து ட்ரேடிங் நடக்கிறதுனால வந்து க்ரீன் கலராக காமிக்குது, ஃபஸ்ட் அதை புரிஞ்சுங்க. அதே மாதிரி இந்த க்ரீன் ரெட் கலர் வால்யூமாக வருது இல்லைங்களா, அதுவும் அதே மாதிரி தான், ஃப்ரெஷ்ஷாக சேலர்ஸு அதிகமான என்ட்ரி ஆகிறாங்க, ஆல்ரெடி பை பண்ணியிருக்கிறவங்களும் சேல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பை பண்ணியிருக்கிறவங்களும் சேல் பண்ணுறாங்க, புதுசாக சேல் பண்ணுறவங்களும் இருந்தால் தான் இந்த மாதிரி வால்யூம் வரும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சரி இந்த வால்யூமுக்கும் நமக்கு என்ன சார் சம்மந்தம், இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங் எந்தெந்த இடத்துலலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நிறைய பேர் என்னென்னா, ட்ரேடிங் எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணும் அதிலேயே தான் குறியாக இருக்கிறாங்களே தவிர, எந்த இடத்துல நம்ம சும்மா உக்காரணும், அமைதியாக உக்காரணும்,
அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா வந்து மார்க்கெட்டில் 90% வந்து சும்மா உட்காரத்துக்கு தான் வந்து டைம் இருக்கிறது, 10% தான் ட்ரேடிங்கான டைம். நிறைய பேர் என்ன இந்த 90% தான் உள்ளே போகிறாங்க, என்ட்ரியாக வராங்க, 90%லாம் உள்ளவே போகிறாங்க அவங்க, ஏன்னா சும்மா இருக்க முடியறதில்ல. ஓகேங்களா, அந்த சும்மா இருக்கிற டைமை கற்றுக்குங்க, எங்கே சும்மா இருக்கணும் அப்படின்னு. வால்யூம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அந்த இடத்துல நாம் சும்மா இருக்கணும், சிம்பிள். அந்த இடத்துல நாம் அமைதியாக இருக்கணும், எதையும் பண்ணக்கூடாது, பையோ சேலோ எதையும் பண்ணக்கூடாது. அவசியத்தை புரிஞ்சுங்க. டைம் ஃப்ரேம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதாவது 1 hour இருந்தாலும் சரி, 4 hours இருந்தாலும் சரி, டே சார்ட்லையும் சரி, நீங்கள் வால்யூம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருதா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கணும். எப்போது ட்ரெண்டு கிட்ட ப்ரைஸும் இந்த மாதிரி மூமெண்ட்டமோ இல்லை இந்த மாதிரி ஸ்லோவாக இந்த மாதிரி ஆகிட்டு தான் உங்களுக்கு வால்யூம் கவனிங்க. வால்யூம் படிப்படியாக குறைஞ்சிட்டே இருக்குதா, நமக்கு அந்த இடத்துல வேலை இல்லை, ஏதோ நமக்கு பிரச்சனை காத்துட்ருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. சிம்பிள், அவ்வளோதான். வால்யூம் அதிகமாக இந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேஷன் இந்த மாதிரி அதிகமான வால்யூம்ஸ் என்ன இருக்குதுங்களா, அந்த இடத்துல பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். பையோ சேலோ உங்களுக்கு என்ன செட்டப் வருதோ அந்த செட்டப்பை ட்ரேட் எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதாவது என்ன சொல்லுவாங்க, அதுலேயும் ஒரு சிலருந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்ஸே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு டீச்சர் வந்து சொல்லித்தராங்க அப்படின்னா பிஸ்னஸ் கிடையாது, அது கோச் என்ன சொல்கிறது, ஒரு மென்டர்ஸ், ஒரு வழி நடத்து தராங்க உங்களை வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, சொல்லிக் கொடுங்க. ஒரு டியூஷன் ஃபீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது பிஸ்னஸ்ன்னு சொல்லுவீங்களா? இப்போ அப்படி பார்த்தா இப்போ காலமே அப்படி தான் மாறி போச்சு, எல்லாமே பிஸ்னஸ் சொல்லி பிஸ்னஸ்ன்ற ஒரு வடிவம் கொடுத்துருக்கோம் நம்ம. என்ன பார்த்து கோயில் அர்ச்சகர் கூட பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. ஓகே சரி, அவங்களுடைய மைண்ட் செட் அது ஒன்றும் பண்ண முடியாது, விடுங்க. ஓகே சரி, வால்யூமை நாம் எப்படி பயன்படுத்தலாம், இது என்னுடைய பர்சனல் வியூ, நான் எங்கேயும் பார்த்துலாம் தெரிஞ்சிக்கலத, எனக்கு தெரிஞ்சதை நான் கூட ஷேர் பண்ணேன். ஸோ நீங்களும் ஒரு டைம் அலசி ஆராய்ஞ்சு உண்மையாக பொய்யா எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் ஆரஞ்சது என்னென்னா, எப்போ எப்பெல்லாம் டவுன் ட்ரெண்டில், டவுன் ட்ரெண்டுனா என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 200 EMAக்கு கீழே போனால் டவுன் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய லாங்குவேஜில் 200 EMAக்கு கீழே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்டில் ப்ரீவியஸ் வால்யூமோட ரெட் கலர் வால்யூம் எங்கே வருதோ நான் வந்து சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்ப்பேன். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது க்ரீன் கலர் வால்யூம் வந்தால் நீங்கள் பண்ண மாட்டீங்களான்னா நோ ட்ரேட், நான் ட்ரேடிங் எடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ தூரம்னா மேலே போட்டோம், நான் ட்ரேடிங் எடுக்க மாட்டேன். க்ரீன் கலர் வந்து எவ்வளோனா மேலே போட்டோம், நான் ட்ரேடிங் எடுக்க மாட்டேன். ஏன்னா வால்யூம் இருக்குது, ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லவில்லை, ஆனால் வந்து நான் ட்ரேடிங் எடுக்க மாட்டேன். ஆனால் அதிலே வந்து ரெட் கலர் வால்யூம் ப்ரீவியஸ் வால்யூமோட அதிகமாக இருந்ததுன்னா அதில் வந்து சேலிங்க்கான வாய்ப்பை தேடுவேன் கண்டிப்பாக நான். ஓகேங்களா? ஸோ வால்யூமை வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மெத்தட். சரி, இன்னொரு மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணலான்னா, ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண சொல்ல எந்த லைன் பிரேக் அவுட் கொடுக்குதோ அதுக்கடுத்துல அந்த இடத்துக்கு நேரம் வால்யூம் வருதான்னு பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் செல் அண்ட் பைக்கான வாய்ப்பு தரலாம். இந்த ரெண்டாவது மெத்தட். இது ரெண்டு மெத்தடில் நீங்கள் வால்யூமை யூஸ் பண்ணிக்கலாம். வால்யூமை யூஸ் பண்ணுறதுல இது ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான், இதில் வந்து பெரிய கம்ப சூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது, சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். இது கூட நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து சூப்பராக நீங்கள் அடுத்தடுத்த லெவல் வரலாம். ஓகே, நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சார், என்னுடைய வெபினார் பற்றியோ என்னுடைய டெலிகிராம் சேனல் பற்றியோ உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிட்டுப்பேன், ஆஃப்டர் மார்க்கெட் கிடையாது, ரன்னிங் மார்க்கெட் ரன்னிங் டைமில் உங்களுக்கு இது மாதிரி சென்ட் பண்ணிட்டுப்பேன். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் கீழே வரும், இந்த இடத்துல மேலே போகும், இந்த ப்ரைஸ் இந்த மாதிரி மூமெண்ட்டும் கொடுக்கும், இப்போது ப்ரைஸ் இந்த மாதிரி இந்த இடத்துல ரெஜிஷன்ஸ் வருது, இந்த பிரேக் டவுன் ஆகும், ஏரோ மார்க்லாம் போட்டிருக்கோம், இந்த இடத்துல பிரேக் டவுன் ரைட் ப்ரைஸ் எதுவும் வரும் அப்படின்னு உங்களுக்கு மார்க்கெட் ரன்னிங் டைமில் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த லெவல் ட்ரெண்ட் லைன் கட் ஆச்சுன்னா கீழே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பிரேக் டவுனாக இருக்குது. ஸோ இதுக்கு நீ வால்யூம் பார்க்கலாம். இப்போ வால்யூம் சொன்னீங்க, இந்த வால்யூம் பாருங்கள், 3660, அதாவது 5 minutes சார்ட்டில் இந்த பிரேக் டவுன் கேண்டில் வால்யூம் இருக்குதான் கீழே ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கு கீழே நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வேலை எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரைஸும் கீழே வந்திருக்கு. ஓகே ஓகே, நம்ம அதையும் பார்த்துலாருங்க. என்னென்னா வால்யூம் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்றது நீங்கள் ஒரு டைம் பாருங்கள், நான் காமிச்சிடலாம், நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் அப்படின்னா, இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணிக்க சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணிக்க சேனல். இதுக்கு தர 172 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதில் மொத்தமே வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் இல்லை, இதில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலே வந்து வெபினார் ஸ்டூடெண்ட்டு, பாதி பேர் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னுடைய லிங்க்லேருந்து இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்க பாருங்க, அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க் கொடுத்துருக்க பாருங்க. இந்த 4 ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த
ப்ரைம் ப்ரைஸ் ஆக்ஷன் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். இது வந்து பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், இது வந்து டிப்ஸு கால்ஸ் அப்படின்ற பர்பஸில் ஜாயின் பண்ணாதீங்க, இது பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். சார் வெபினார் ஜாயின் பண்ணோம்னா வெபினார் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், வெபினார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா பிளேலிஸ்ட்லேயும் வந்து என்னுடைய வீடியோ போட்டிருக்கேன், வெபினார் எப்படி இருக்கும் அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.